காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இப்போ இருக்கிற காமாட்சிக்கு நீங்கள் உயிர் பலியெல்லாம் கிடையாது. ஆதி காமாட்சின்னு அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்கும், அது உயிர் பலி கொடுத்த தெய்வம். காஞ்சிபுரம் கோயிலில் என்ன கொடுத்தாங்க, குங்குமம் தானே கொடுக்குறாங்க. ஏன் குங்குமம் கொடுக்குறாங்க, அங்கே உயிர் பலி விட்டு அந்த ரத்தத்தை தான் படையலாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாற்றியாச்சு, காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லி அது வேறு ரோல் எடுத்தாச்சு. தண்ணி தடுக்கப்பட்ட உடனே கரைகள் விரிய ஆரம்பிக்குது. கரை விரிஞ்சதுக்கு பிறகு தான் ஆதிச்சனல் ஒரு பரம்பில் இருக்கிற அந்த அடிப்பகுதியில் தண்ணி அரித்து அதுக்குள்ளேருந்து முதுமக்கள் தாலி முதல் தடவையாக வெளியே வருது. ஒரே மாதிரியான பார்வையிலே நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இருந்தே ஒன்றை மட்டும் அப்படி தூக்கிட்டு வந்து பிராண்ட் பண்ணி பெரியாளாக்குனா, இவனுக்கு கொடுத்தல உனக்கும் கொடுப்பேன், நீ ஏன் கூட வா, இந்த வடிவேல் வந்து அஞ்சு பிசா தடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் செத்துட்டு அப்படியே இன்னொரு ஆளை கேட்பார் இல்லையா, மாஸ்டர் தான் எல்லாத்துக்குமே சாம்பிள் வச்சுருக்காரு. அப்போ அப்படியாக தன் பக்கத்தில் ஆட்களை சேர்க்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு கட்டத்துக்கு பிறகு போதுமானது கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, மீதி இருக்கிற எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணுறது. எல்லோருக்கும் வணக்கம். வீட்டில் சொன்னாங்க ரொம்ப நாள் கழித்து மைக் செட்டு வாடகைக்கு போயிருக்கு அப்படின்னு. அது மாதிரி இலக்கிய கூட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து திரும்ப பேசுகிறேன். அதுக்கு முக்கிய காரணம் இந்த புத்தகம். பொதுவாக ஆசிவசுப்பிரமணியன் புத்தகம் அப்படின்றதான் இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொடர்ச்சி இருக்குது, வரலாற்று தொடர்ச்சி நமக்கு இருக்குது, அதிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாட்டாரியல் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் எப்போது வந்து ஒரு இடத்துல ஏற்படுதுன்னா, நம்ம வந்து அதை டாக்குமெண்டேஷன் பண்ணல, எல்லார்ட்டையுமே சின்ன சின்னதாக அவரவர் தகவல்களாக அவரவர்கள் நம்பிக்கைகளாக தனித்து இருந்த ஒரு விஷயம். எப்போ ஒருமுகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலனியல் பீரியடில் ஒவ்வொரு நாடுகளையும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும், அவர்கள் எந்த நாட்டுக்கெல்லாம் தன்னோட புகுமுகத்தை நிகழ்த்துகிறாங்களோ அந்த நாடுகளை பற்றின வரலாறுகளை தகவல்களை அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை உருவாகுது. அவங்க கல்வி முறையிலேருந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து, புதுசாக ஒரு கவர்னர் வந்துட்டால் ஃபைலெல்லாம் எடுத்துட்டுவான்னு சொல்கிற மாதிரி இங்கே ஆல்ரெடி ஃபைல் இல்லை, அப்போது இந்த ஏரியாக்களை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவுக்காக இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களையும் கெசட்டியர் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தை உருவாக்குனதுக்கு பிறகு அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறத ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. வருவாய் வசூலிக்க ஒரு கலெக்டரை உருவாக்குனா அதே மாதிரி இந்த வேலைகளை செய்கிறதையும் ஒரு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் காலனிகள் உருவான உலகத்தில் அதிகபட்சமாக காலனிகளை உருவாக்கிய பிரிட்டன் மாதிரியான நாடுகளும், குறைந்த நாடுகளை பிடிச்சிருந்தாலும் அங்கே மிக மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்க, ஆனால் நாம் இப்போ காதலின் தேசமாக கொண்டாடிட்டு இருக்கிற ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகள்லேயும் அவர்கள் இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆரம்பிக்கும்போது சரியாக பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நம்முடைய இலக்கியங்கள், அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியம்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் அந்த டைமில் தான், அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் தான் அப்படி பீரிட்டு வெளியே வருது. புறநானூறாக இருக்கட்டும் அகநானூறாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த 1880களுக்கு 50களிலிருந்து 1920கள் வரைக்கும் தான் இன்றைக்கி நாம் பார்க்குற பார்வையோடலாம் அது வெளியே வரல. அது ஒரு கண்டுபிடிப்பு, என்னுடைய தனிப்பட்ட நபரோட கண்டுபிடிப்புங்கிற மாதிரியாக தான் அது வருது. அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட விஷயங்களாக இது இருக்கலை, நாட்டாரியல்ங்கிறது இருக்கவே இல்லை, அது ரொம்ப லேட்டாக நாட்டாரியல்ங்கிறது உருவாகுது. ஆனால் நாட்டாரியலோட ஆரம்ப வடிவமாக என்ன இருந்துச்சுன்னா, இந்த காலனி நாடுகளோட அறிவு, மக்கள் அறிவுங்கிற அல்ல மக்களோட அரசியல், மக்களோட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் பதிவு பண்ணுற வேலைகள் வந்து தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இதுக்கு வந்து ஃபோக்லோர் அப்படின்னு பெயரிட்டது வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் தான். அது ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு அதே சொல்லோட வெவ்வேறு அசையோடு இருக்கும். ஃபோக் லேயர், ஃபோக் லேயர் அந்த மாதிரியான சொற்கள் வந்து ஜெர்மனில் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தலைமைத்துவமான நகரமாக இருந்தது வந்து ஃபின்லாந்து. இன்றைக்குமே வந்து ஃபின்லாந்தோட கல்வி முறையை நம்ம உலகமே கொண்டாடும், ஃபின்லாந்து ஃபின்னிஷ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தான் இந்த ஏரியாவில் பெரிய மாஸ்டர்ஸ். அவர்களுக்கு அடுத்து ஜெர்மன் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. ஜெர்மன் எந்த மாதிரியான ரூட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா, உலகத்தின் முதல் மனிதன் யார் அந்த மாதிரி இனவரவியலுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போனாங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற நியாண்டர்தால் மனிதர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நியாண்டர்தால்ங்கிறது வந்து ஜெர்மனில் உள்ள ஒரு பகுதியோட பேர். அந்த நியாண்டர்தால்ங்கிற ஒரு குகையில் அந்த கற்களை வந்து குவார்ட்ஸ் கற்களுக்காக அதை உடைக்கும்போது அந்த பகுதியில் எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுது. அந்த எலும்புகளை கண்டுபிடிச்சி, இது ரொம்ப வரலாற்று ரொம்ப பழசானதே, அதுவும் உடனே கண்டுபிடிக்கல, எடுத்து தூரத்துக்கு போட்டு வேலையை தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து அந்த எலும்புகள் என்னன்ற ஆய்வில் ஈடுபட்டாங்க. அதுவும் மிக பழமையான மனிதன், மனித முன்னோடியோட
எலும்புகள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த ஆய்வுகளை நீட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உலகமே வந்து ஒரு கண்டுபிடிப்பை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஆப்பிரிக்கா வந்து மனிதனோட தோற்ற நகரம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த காலகட்டத்தில் தான் உருவாகுது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாசகசாலையோட புறவி தொடரில் எழுதிட்டேன். அந்த தொடர் பாதியில் நின்று போனதுக்காக மன்னிப்புக்கு வருகிறேன். ஏன்னா நான் வேறு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததுனால அவங்க வெளியே எழுதக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால தொடர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப எப்போனாலும் பாஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படியாக அந்த தான் புகுந்த நிலத்தோட அறிவை பதிவு பண்ணிகிட்டு இருக்க வேலை ரொம்ப நெடுவியாக நடந்துக்கிட்டே இருந்த காலகட்டத்தில், விடுதலை போராட்டம் வீறுகொண்டு எழுந்த காலகட்டத்தில், இடதுசாரி சிந்தனைகள் உள்ளே வரும்போது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, எவ்வளோ உண்மைன்னு தெரியாது, அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மக்கள் வந்து ஆங்கிலேயர்கள் மக்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இங்கே வந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மக்கள் வந்து இப்படியானவர்கள், இந்த மக்கள் இப்படியானவர்கள். எட்கர் தாஸ்டன் வந்து அவ்வளோ பெருசாக பதிவு பண்ணியிருக்காரு. தென்னிந்திய குளங்களும் குடிகளுங்கிற 7 தொகுதி புத்தகங்களில் ஒவ்வொரு சாதி வாரியாக அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவர்கள் என்னென்ன பண்பாட்டு கூறுகளை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகுப்புகளை எழுதி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் ஒரு என்னங்க தஞ்சை தமிழ் பல்கலம் மன்னிக்கணும். அப்போ அந்த புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தன் சாதியை பெருமையாக நினைக்கிறவங்கலாம் அந்த லைப்ரரியில் போய் அந்த புக்கிலேருந்து அந்த பேஜை மட்டும் கிழிச்சிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா எந்த சாதியெல்லாம் காணுமோ அந்த சாதியெல்லாம் ரொம்ப அரகண்ட்டு அந்த வேலைகளை பண்ணி வச்சுருப்பாங்க. நான் போய் படித்தா அந்த பக்கம் மட்டும் இருக்காது. அப்புறம் என்ன பண்ண, நானே அதை தேடி படித்து எடுத்து டைப் பண்ணி வெளியே போட்டு விட்டேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பதிவுகள் நிகழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வெளியே உள்ளவன் இந்த மக்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லையா, இந்த மக்கள் அவனை குறித்து என்ன சொல்கிறாங்கிறத பதிவு பண்ணு அப்படின்னு ஒரு சொல்ல தூக்கி வீசினது வந்து இடது சிந்தனை உள்ளவர்கள். அப்படி வீசும்போது தான் வெள்ளக்காரனை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்ண ஆரம்பிக்கப்படுது. ஊரான் ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், அந்த வெள்ளரிக்காய்க்கு விளை வச்சது வெள்ளக்காரங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி பாடலை ஒருத்தன் உருவாக்கி விடுறான். இதை கேட்ட உடனே, ஸோ இவன் அவனை பற்றி என்ன நினைக்கிறாள், நாம் வந்து நம்ம ஆளை வந்தவன் நமக்கு மேலே இருக்கிறவனை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறத முதல்ல பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு உருவாக்கம் ஏற்படும் போது தான் உலக நாடுகளோட சிந்தனைகள் எல்லாத்தையுமே ஃபின்னிஷ் ஸ்கூல்லேருந்து ஜெர்மன்லேருந்து எல்லா இடத்துலேருந்து நாம் எடுத்துக்கிட்டு அவர்கள் ஒரு ஆராய்ச்சி முறைகளை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி ஆராயணும், அதோட தொடக்கம் என்ன, அதில் என்ன நிகழ்ந்தது, அதோட விளைவு என்ன, அந்த விளைவோட இன்றைய மிச்சம் என்ன, அது எப்படி வழிபாட்டில் எப்படி இருக்குது, இப்படியான ஒரு என்ன சொல்ல ஒரு வடிவம் வந்து உருவாக்கப்படுது. இந்த வடிவம் உருவாக்கப்பட்ட பிறகு தான் அதுக்குள்ளே வகைகள் ஏற்படுத்தப்படுது. ஒரு நாட்டார் ஒரு பகுதியைச் சேர்ந்த ஒரு மக்கள் அவர்களை ஒரு சாதி ரீதியாக அடையாளப்படுத்திடலாம், அவர்களோட மருத்துவ அறிவை பற்றி ஒரு அடையாளப்படு எடுத்து அதை டேட்டா பண்ணிக்கலாம், அவர்கள் எப்படி செயல்படுறாங்க, அவங்களுக்குள்ள மனமுறைகள் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கி அடுக்கி போகும்போது அவர்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைகள் அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்த அடையுது. ஏன்னா ஒரு மனிதன் பிறந்து இறந்து போகிறதுக்கு நடுவில் அவனுக்கு நடக்கிற வாழ்க்கையில் சொல்லுவேன், எங்கள் ஆட்சி சொல்லும் வாழ்க்கையில் உனக்கு 3 சங்கு அப்படிம்பாங்க. இந்த 3 சங்குங்கிறது நம்ம இன்றைக்கி சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் குழந்தை பிறந்த உடனே ஒரு சங்கு ஊதுவாங்களாம், அதுக்கப்புறம் தான் அதில் பால் புகட்டுறது, தண்ணீர் புகட்டுறது, சேனை வைக்கிறது, அது மாதிரியானது. திருமணத்தில் சங்கு ஊதுவாங்களாம். இப்போ நமக்கு புரியுது திருமணம் மனைவி வந்திருக்காங்க, திருமண சங்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக செத்ததுக்கப்புறம் சங்கு ஊதுறது. இப்போ மிச்சம் இருக்கிறது அது மட்டும்தான். முச்சங்கம்ன்ற பாடல்கள் நிறைய இருக்குது, நான் எழுதியிருக்கேன். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 3 விஷயங்களில் இந்த 3லேயுமே சாதி வந்து ரொம்ப முக்கியமானதாக மாறுது. பிறக்கும்போது அவன் எந்த குலத்தில் இருந்து பிறக்கிறாங்கிறதுல அது சாதி அடையாளப்படுத்தப்படுது. திருமணம் பண்ணும்போது வேறு ஒரு உறவுக்குள்ளே அவன் போய் கலக்கிறானா, அதே உறவுக்குள்ளே இருக்கிறானா, அதே இனக்குழுக்குள்ளே போய் தொடர்பு கொள்கிறானாங்கிறதுல வருது. இறந்த பிறகு எந்த இடத்துல அவனை எரிக்கணுமோ புதைக்கணுமோங்கிறதுல வந்து சேருது. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம கல்வி சாலைகள்லேயும் சேர்ந்து வந்துடுது. அதுக்கப்புறம் வேலை இடஒதுக்கீடுங்கிற எல்லா விஷயங்கள்லேயும் சாதி ஒரு முக்கியமான ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த 3 ஏரியா ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்போது அதில் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட விஷயங்களை அது எடுத்துக்கொள்ளப்படாமல் அவன் சார்ந்து இருக்கிற தன் வட்டத்தை சேர்ந்தவர்களுடைய ஒவ்வொரு தனித்தனி குழுவோட அறிவு அல்லது குழுவோட செயல்பாடு, இயக்கம், அசைவு, இது எல்லாமே பதிவு பண்ணப்படுது. இப்படி பதிவு பண்ணப்படும் போது தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த தெய்வங்களாக வணங்கப்படுபவர்களின் கதை என்ன அப்படின்றது பின்னோக்கி நகர்த்தி அதில் கேட்கும்போது எங்கேருந்து அது ஆரம்பிக்குதுன்னா, எப்போனா
நம்மகிட்ட இன்றைக்கி ஒரு பழைய நாணயம் கிடைக்குன்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் யார் பேர் இருக்குது, எந்த வருஷம் இருக்குங்கிறத நம்ம வச்சு அதை ஒரு ஒரு யூகத்துக்கு வந்துடலாம். இந்த யூகத்திலேருந்து பின்னோக்கி போய் தான் அவனை உருவாக்க முடியும், அவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க முடியும். அப்படி தான் நம்மகிட்ட இருந்த வழிபாட்டு கூத்துக்கள்லேயும் வில்லு பாடல்கள்லேயும் அந்த மக்கள் நிகழ்த்திக்கிட்டு இருந்த வேறு கலைகள்லையும் வடிவமாக தான் நம்ம வந்து அந்த கதைகளை நோக்கி பின்னோக்கி போகிறோம். ஸோ நம்ம இங்கே இருந்துக்கிட்டு பின்ன ரிவர்ஸில் தான் யோசிக்கிறோம். இந்த ரிவர்ஸில் யோசிக்கிற விஷயங்கள்லேருந்து தான் டேட்டாக்களை எடுத்து அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணுறாங்க. இந்த பதிவு பண்ணுறவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அரசியல் இருக்குது. அந்த அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கிறத தாண்டியும் அது ஒரு அரசியல் இருக்குது. அதை மீளுருவாக்கம் பண்ணுறவங்ககிட்ட ஒரு அரசியல் இருக்குது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது தெளிவடைஞ்சிக்கிட்டே வரும். இதில் எதுலேயுமே வந்து மிகச்சரியான நேர்மையை நம்ம போய் பார்க்க முடியாதுன்னு தோப்பா சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் அது மாறிட்டே வரும்போது ஏற்கனவே இந்த தெய்வங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2000 அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். 647 தெய்வங்கள் இருக்கு. 674 தெய்வங்களோட தோற்ற கதைகள்ங்கிற புத்தகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் கொலையில் உதித்த தெய்வங்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி வருது, தற்கொலையில் உதித்த தெய்வங்கள்னு ஒரு கேட்டகரி வர ஆரம்பிக்குது. அப்போ அதில் ஒரு நம்பர்ஸ், அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு ஒரு நம்பரை பிரிக்கிறாங்க. இப்போ கொலையில் வந்து ஆண்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அந்த எடுக்கப்பட்ட டேட்டாவில் 85 ஆண் தெய்வங்கள் கொலையிலிருந்து உதித்திருக்காங்க, 51 பெண் தெய்வங்கள் கொலையிலிருந்து உதித்திருக்காங்க. தற்கொலைன்னு போய் பார்த்தா ஆண்கள் 17 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, பெண்கள் 143 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை எங்கேருந்து நிகழுது அப்படின்ற மாதிரியெல்லாம் இவர் வந்து அந்த வேலைகளை பார்த்துருக்கார். ஸோ இந்த பார்வையெல்லாம் எங்கேருந்து உருவாகும்னா நம்மகிட்ட குறிப்பிட்ட நம்ம தமிழ்நாட்டில் நல்லா தெரியும், நமக்கு கல்வெட்டுகள் அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 50,000 கல்வெட்டுகளை எடுத்திருக்கோன்னா 5,000 கல்வெட்டுகளை தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட்டாக நீங்கள் புக்காக வாங்கணும் அப்படின்னா அப்படி தான், அது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப குறிப்பிட்ட கல்வெட்டுகளை மட்டும்தான் தொகுதிகளாக புத்தகங்களாக தமிழ்நாடு கல்வெட்டியல் துறை வெளியிட்டிருக்கு. அதை வாங்கி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னும் கம்மியாகிட்டே வந்துடும். ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் பண்ணி ஒருத்தர் கொண்டு வந்து சேர்க்கும்போது தான் நாம் ஓ அந்த கல்வெட்டில் எப்படி இருக்கா, ஆதித்த கரிகாலனை கொன்னது இவன் தானா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த இடத்துலருந்து தான் பார்க்குறோம். ஸோ ஃபிக்ஷன் இங்கேருந்து நம்மக்கிட்ட மறுபடியும் நான் ஃபிக்ஷனாகி மறுபடியும் ஃபிக்ஷனாகிற இடம் வந்து அங்கே தான் உருவாக ஆரம்பிக்குது. அப்போது a.sivasubramaniyan இந்த புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா கொலையில் உதித்த தெய்வங்களாக ஒரு அந்த நாட்டார் தெய்வங்கள்லேருந்து ஒரு பகுதியை தனியாக பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்து அது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதில் a.sivasubramaniyan தன்னுடைய கதைகளை ஒரு வேலை செஞ்சதை கொண்டு வந்து இந்த தொகுப்பு மூலமாக கொடுக்குறாரு. இதில் ஒரு 14 தெய்வங்களை இந்த புத்தகத்தில் அறிமுகப்படுத்துகிறார். இதில் வர்ற பெரும்பான்மையானவர்கள் தென்தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். பொதுவாகவே நாட்டாரியல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், குமரி மாவட்டம், அதுக்கப்புறம் இந்த பகுதியில் கோவை மாவட்டம் இல்லை பெரிய வட்டம் கொங்கு பகுதிகளை அந்த பகுதிகள் எல்லாம் சேர்த்து அப்படி தான் வந்து நாட்டாரியல் தொகுப்புகள் வந்து டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது அதுக்குள்ளே இன்னும் இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ என்னென்னா ஒரு நவீனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை வச்சுட்டு இந்த பார்வையிலேருந்து நாம் போய் இதை வந்து தொகுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ளே என்ன நிகழ்ந்திருக்குங்கிறத நம்ம கதைகளின் மூலமாக சொல்பவர்களின் இதிலே தகவலாளிகள்ன்ற வார்த்தை வந்து நாட்டுப்புறவையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க காடுவல் அப்படின்னு. காடுவல் பாதிரியார் அவர் வந்து திருநெல்வேலி சீமை சரித்திரம்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. நான் சஞ்சீவி வந்து அதை தமிழில் நரேஷனாக ஒர்க் பண்ணி மொழி மாற்றியிருக்காரு. இந்த காடுவல் பாதிரியார் ஆய்வு பண்ணப்பட்ட காலகட்டத்தில், அவர் கிரவுண்ட் ஒர்க்கில் இருந்த காலகட்டத்தில் சங்க இலக்கியங்கள் எதுவுமே பதிவு பண்ணப்படல. அவருக்கு புறநானூரும் தெரியாது, அகநானூரும் தெரியாது. அப்போ நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய பெருமிதமான ஒரு தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம்னு சொல்லப்படுற எந்த விஷயமும் தெரியாதவர் காடுவல். அப்போ அவர்கிட்ட போயிட்டு பாண்டியர்கள் மன்னர்களோட வரிசை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அந்த டேட்டாவை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கல. அவங்களுக்கு ஏன்னா நம்ம சொல்கிறது தப்பாக போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்ததுனால அது அதிகபட்சமாக அவங்கள்ட்ட அது கொஞ்சம் இருந்திருக்கும் நம்ம நம்புகிறோம். அதன் காரணமாக நிறைய விஷயங்களை அவங்க வந்து ரொம்ப நேரடியாக சொல்லலை. அவர் ஏற்றுக்கவே இல்லை. தென்காசி கோவிலில் பாண்டிய மன்னர்களோட வம்சாவளின்னு ஒரு பட்டியல் இருக்குது, அது இப்போ கொண்டு போய் காடுவல்கிட்ட கொடுத்த போது காடுவல் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்காரு. காடுவல் அதையே அக்செப்ட் பண்ணாதவர், கண்ணு முன்னாடி பார்க்குற எவிடன்ஸாக இருந்ததையே அக்செப்ட் பண்ணாதவர், இந்த மக்களோட செவிவழி பண்பாட்டில் இருந்ததை எப்படி அக்செப்ட் பண்ணிடுவார், பண்ணலை. ஸோ ஒரு பதிவு பண்ணப்பட்ட காலகட்டத்தில் இந்த தரவுகள் இந்த விஷயங்கள் வந்து பொருட்படுத்தப்படலை. ஸோ அதுக்கு பிறகு தான் ரொம்ப லேட்டராக இது பொருட்படுத்தப்படுது. பொருட்படுத்தப்பட்ட பிறகுமே கூட எது பதிவாகணும் அப்படின்றத வந்து
முடிவு செய்கிற இடங்களும் மாறுது. மெல்ல மெல்ல அது அதோட களங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டங்களில் உருவெடுத்தவரில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் வந்து நான் வானமாமலை அப்படின்ற பேராசிரியர். நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படலனாலும் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்படலாம். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, என்சிபிஹெச்சில் வெளிவந்திருக்கு. இந்த வானமாமலை என்ன பண்ணுறாருன்னா, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தயாபரன் தெரு அப்படின்ற ஒரு தெரு, அது நான் வளர்ந்து பிறந்த வளர்ந்த தெரு, அதுக்கு எதுவும் ஒரு டுட்டோரியல் காலேஜ் நடத்துகிறாரு. ஸ்கூலில் படிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டு டுட்டோரியலில் எழுதுவோம் இல்லையா, அங்கே வர்ற பசங்களை பூரா பிறகி போட்டு அவங்களுக்கு பாடம் நடத்தி வேலைகளை செஞ்சுட்டு அந்த இடத்துலையே ஆராய்ச்சின்னு ஒரு இதழையும் ஒரு அமைப்பையும் தொடங்குறாரு. இந்த ஆராய்ச்சிக்குள்ளே சேர்ந்தவங்க தான் தமிழ் நாட்டாரியலில் மிக முக்கியமான மைல்கற்களை வந்து நட்டு வச்சுட்டு போனவங்க. அதில் முக்கியமானவர்களாக சேலம் பகுதிகளை ஆய்வு பண்ண எஸ்எஸ் போத்தையாவாக இருக்கட்டும், அதோட அவரோட வழித்தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் இந்த சிந்தனைகளோட வழித்தொடர்ச்சியாக a.sivasubramaniyan ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கிறார். ஏன்னா இந்த ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கேல் வந்து வேறு ஒருத்தரால் வடிவமைக்கப்பட்டது. நாட்டாரியலை பற்றி எப்படி ஆய்வு பண்ணணுன்ற ஸ்கேல் அவங்களோடது, அதை எடுத்துகிட்டு நம்மளோட சமூகத்தில் மதிப்பீடு பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன ஒரு இயல்பிலேயே இங்கே ஒரு விஷயம் இருக்குது. தோப்பா அழகாக குறிப்பிடுவார், நவீனத்திலிருந்து இதை தூக்கி பார்க்கும்போது நவீனத்தின் இகழ்ச்சியும் பழமையின் இருண்மையும் அப்படின்னு சொல்லுவார். இது பழசு முன்னோர்களெல்லாம் முட்டாள்களெல்லாம்னு சொல்கிற மாதிரியான ஒரு தாட்டில் நம்ம இது கிண்டலாகவே மாறிடுச்சு. அப்போ முன்னோர்களோட செயல்கள் எல்லாமே வந்து குற்ற செயல்களாக நம்ம வந்து அன்றைய தமிழ் சமூகத்தின் வாழ்க்கை இப்படி தான் இருந்ததுன்னு நம்ம ஒரு குத்துமைப்பாக பண்ண முடியாதுல்ல. இன்றைக்கி நீங்கள் தினத்தந்தி எடுத்திங்கன்னா ஒரு 24 கொலைகளை பற்றின செய்திகள் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லோரும் கொலை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோமா என்ன? அப்போது நமக்கு பதிவுகள் வேறு, நம்மளை பற்றின பதிவுகள் டாக்குமெண்ட் ஆக முடியாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட பதிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த புத்தகத்தை பற்றி பேசணுன்ற சொல்லும் போதே தனிப்பட்ட நம்ம நண்பர் மா கோதண்டம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கேள்வி கேட்டார். இல்லை கேட்டார், ஓகே, சிலர் சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா மா கோதண்டம்ங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஆனால் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இப்போ கூட சங்க இலக்கியத்தில் வந்து டவுட்டு கேட்பாங்க. அதை வந்து வெளியே எழுதும்போது நம்ம அந்த மா கோதண்டத்தை பயன்படுத்திக்கிறோம். அதனால் நானே கோதண்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. ஓகே, ஏங்க ஜெயமோகன் சாருக்கு கேள்வி எழுதும்போது, சாருக்கு கேள்வி எழுதும்போது அது யார் எழுதுனாங்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லாத போது நீங்கள் இதுலேயும் கவலைப்படக்கூடாதுன்னு என்னோடய தார்மீக வேண்டுகோளை இங்கே வைக்கிறேன். இப்போ இந்த அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்போது தமிழில் வழங்கப்படுறதுல பெரும்பான்மையான அல்லது பெண் தெய்வங்கள் எல்லாருமே கொல்லப்பட்டவர்களா அப்படின்னு ஒரு ஏன்னா ஒரு பார்வையை நம்ம விதைச்சிட்டோம்னா அது அந்த மாதிரி கேட்கப்படலாம். அப்போது நான் அவருக்கு ஒரு பதில் எழுதியிருந்தேன். சமீபத்தில் ஒரு 4-6 இன்றைக்கி என்ன 11 ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகலாய்வு நடக்கலையே, அதுக்கு எதிர்ப்பகுதியில் தமிழ்நாடு அகலாய்வு நடந்துட்டுருக்கு, சிவகலைங்கிற பகுதி. அந்த இடத்துல தன் வீட்டில் வந்து தன்னோட அம்மா இறந்துட்டாங்க, ஒரு பொண்ணுக்கு புற்றுநோய் காரணமாக படுக்கையில் இருந்திருக்காங்க. அப்பா வந்து கூலி வேலைக்கு போகிறவர், மரம் வெட்ட போகிறார், எப்போ வேலை கிடைக்காது. ஸோ வருமானம் இல்லாத குடும்பம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான குடும்பங்களை பெண்கள் தான் தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க, ஆனால் அது வெளியே தெரியாது. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா 10வது முடிச்சுட்டு தன்னோட அடுத்த 2 தங்கச்சிகளுக்கும் படிப்புக்காகவும் தன்னோட வீட்டு வருமானத்துக்காகவும் தன்னுடைய அம்மாவோட மருந்து செலவுக்காகவும் அவள் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு சாக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாள். அங்கே சாக்கு தைக்கிறா, அந்த வருமானத்தை வச்சு தான் தன் குடும்பத்தை பார்த்துட்டே இருக்கிறா. இந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து காப்பாற்ற முடியாமல் இறந்து போய்ட்றாங்க. தூத்துக்குடியில் ஏன் புற்றுநோய் வந்துச்சுங்கிறத பற்றி இங்கே கேள்வி இல்லை, ஆனாலும் அந்த அம்மா இறந்து போய்ட்றாங்க. இறந்து போன அந்த அம்மாவோட ஈமச்சடங்கு காரியத்தை 8வது வைக்கிறாங்க. எங்கள் ஊரில் 8, 16 அந்த 32, 30 அப்படின்லாம் வைப்பாங்க. அப்போ அந்த 8வது காரியம் வச்சதுக்காக சொந்தக்காரங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டில் குளிக்கிறதுக்கு வசதி கிடையாதுன்றதுனால ஊர் முனையில் இருக்க குளத்தில் போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அப்படி போன இடத்துல அந்த குளத்தில் மணல் அல்லதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் வந்து சரளமண் அள்ளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அனுமதி அது ட்ரிக்ஸாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெயின் ரோட்டில் வந்து எதுக்கு டாஸ்மாக்னு கேட்டவொடனே நம்ம ஆளுக்கெல்லாம் வாசலை பின்னாடி வச்சுக்கலையா, அந்த மாதிரி மணல் அள்ளுறதுக்கு இந்த மண் அள்ளக்கூடாதுன்னா அந்த மண் அள்ளிக்கலாம்னு சொல்லி இந்த மண்ணை அள்ளிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணி குளத்தை ஆழப்படுத்திட்டாங்க. இப்போ பெஞ்ச மலையில் குளம் நிரம்பி வழிஞ்சிருக்கு, எங்கே ஆழம்னு கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் அந்த பெண்ணோட கூட வந்த சொந்தக்கார சிறுமி வந்து உள்ளே போய் விழுந்துட்டா, தண்ணியில் மாட்டிக்கிட்டா. காப்பாற்ற போன இடத்துல இவளும் மூழ்கி போய் ரெண்டு பேருமே இறந்து போய்ட்றாங்க. தகவல் தெரிஞ்சு தீயணைப்பு படை வந்து இவங்கெல்லாம் காப்பாற்றி தான் கூட்டு போகிறாங்க. இப்போ அந்த அப்பாவை ஒரு பத்திரிகை பேட்டிக்காக சந்திக்கிறதுக்காக நம்ம நிருபர் போகிறார். போயிட்டு அவர் வந்து அதை பற்றின தகவலை சொல்கிறார். அவங்க வீட்டில் இப்போது அந்த பொண்ணை வந்து இவ தான் எங்கள் குலசாமி செத்து போயிட்டா,
அப்படின்னு சொல்லி உருக்கமாக அந்த தங்கச்சிகளும் அந்த அப்பாவும் உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். என்னால் அதை தாண்டி போக முடியல, இப்படி பெண் தெய்வங்கள் உருவாகியிருக்காங்க அப்படின்ற பார்வையும் அதுக்குள்ளே இருக்குது. தெய்வங்கள் உருவாகிட்டே தான் இருக்காங்க. நம்முடைய தெய்வங்கள் யாருமே வானத்திலேருந்து வரலை, தேவலோகத்திலேருந்து வரலை, பார்க்கடல் கடைஞ்சி வரலை. நம்முடைய தெய்வங்கள்ங்கிறது தமிழ் நிலத்தோட தெய்வங்களை தான் சொல்கிறேன். இது எல்லாமே வாழ்ந்து இதுக்கான வரலாறு பதிவுபடப்படாத வரலாறு தான். ஆனால் இந்த தெய்வங்கள் யாருமே நான் மேலே நீக்கலன்னு சொல்லி வரல. இந்த தெய்வங்கள் எல்லாமே அதோட வன்முறைகளால் அதோட இழப்புகளால் உருவாகிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் சாவில் வந்து நின்றுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இறப்புங்கிறது ஒருத்தனை முழுமையாகிறத முழுமையாக்காமல் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறத தான் இது உருவாகுது. இதுக்குள்ளே என்ன அரசியல் நடக்குது? இப்போது பெரும்பான்மையாக இங்கே இறந்து போன தெய்வங்கள் அல்லது இப்போ வழிபடப்படுற தெய்வங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு வகையாக நம்ம இன்றைக்கி தான் பிரிக்க பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கோயிலில் பிள்ளையை கையில் வச்சுருந்தாலும் அது நமக்கு பேச்சு தான். எந்த கோயிலில் பிடாரியை சடையை விரித்து போட்டு தலையில் மூணு நாகம் இருந்தாலும் அதுக்கு நமக்கு பிடாரி தான். அந்த அந்த தெய்வத்துக்கு வழிபாட்டு முறைக்குள்ளே அவங்க தங்களுடைய சடங்குகளை வெவ்வேறு விதமாக வச்சுப்பாங்க. இந்த புத்தகத்தில் அழகாக அந்த சடங்குகளை பற்றி குறிப்பு கொடுக்குறார். எங்கள் ஊரில் ஆடு பலி உண்டு சுடலைக்கு. அப்போ ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கமுத்தி போட்டு கை காலெல்லாம் விரித்து விட்டு நெஞ்சு அப்படியே புடச்சிருக்கும் போது அதை அறுத்து கழுத்தில் ஒரு வெட்டு வெட்டி ஈரக்குலையை உருவிடுவாங்க. சின்ன பையன் இருக்கான் சாரி. அப்போது அதை வந்து தெய்வத்துக்கு பலியிடுறது அப்படின்ற மாதிரியான இடம் உண்டு. இந்த இதில் குறிப்பிடும்போது ஆட்டை கழுத்தில் கயிற்றை கட்டி தொங்க விட்டு அடித்தே கொள்வாங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. கழுத்தில் கயிறை கட்டி தொங்க விடுவாங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த துறையில் ரொம்ப வாசிக்கிறோம், இது குறித்த ஈடுபாட்டோடு இருக்கிறோம், நம்மளுமே இதை தெரிஞ்சிக்கல அப்படின்ற போது இதை தெரிஞ்சுக்கிற அதிர்ச்சியும் முதன்முறையாக தெரிஞ்சுக்கிற அதிர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது இது என்னென்னா ஒரு சடங்கோட வடிவம் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய நிகழ்வோட தொடர்ச்சியாக அவங்க அதை வடிவமாகவே வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவனுங்களா கெட்டவனுங்களான்னே புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அது பண்ணது வன்முறை, அந்த வன்முறையை திரும்ப திரும்ப நிகழ்த்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய வன்முறைன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய தனிப்பட்ட இடமா தான் இருக்குது. அப்புறம் அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த கீழே ஒரு வார்த்தை சொல்லுவார், கெட்ட வார்த்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒழுக்கத்தை போதிக்கிறதுக்காக இவனுக்கு உருவாக்கி வச்சது தான். இப்போ ஒரு சொல்ல சொல்லி ஒன்று திட்டுறான்னா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது அதோட விதி. ஆனால் அதை சொல்ல சொல்லும்போது உனக்கு கோவம் வந்துடும், அது வந்து உனக்கு எதிரானதாக மாறுது அப்படின்றத கீரா பேசும்போது குறிப்பிடுறாரு. ஸோ இந்த செயல்கள் வந்து நாம் இந்த பழமையோட இருண்மையிலேருந்து வெளியே வர்றதுக்கானதா இல்லை இந்த நவீனத்திலேருந்து போய் இகழ்ச்சியாக பார்க்குறோமா அப்படின்ற ரெண்டு கேள்வி இந்த இடத்துல உருவாகுது. அப்புறம் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணப்பட்ட அந்த 14 கதைகள் இருக்கு இல்லையா, அது வெவ்வேறு சாதியரோட வெவ்வேறு நிகழ்வுகளை குறிப்பிட்டு சொல்லுது. இதிலேயே வந்து a.sivasubramaniyan வந்து ஒரு சின்ன முரணை எனக்கு தரார். என்னென்னா பெண்கள் அப்படின்ற ஏரியாவில் வரும்போது தகவலாளி சொல்கிற ஒரு இடத்த வந்து அவர் இல்லை அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, உண்மை இப்படி இருந்திருக்கலாம்ன்ற மாதிரியான தோற்றமும் அவர்கிட்ட எழுது. அது பொதுவாகவே ஆய்வாளர்கள் இன்றைய நவீன ஸ்கேல் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும், இப்போ எனக்கே பண்ணும் எழுது. நம்ம வெளிப்படுத்தும் போது இல்லை இல்லை அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த இது இதில் வெளிப்பட்டுருக்க தான் செய்யுது. ஆனாலும் ஒரு ஆய்வு முறையில் ஒரு பெரிய சிக்கல் நம்மகிட்ட என்னென்னா நம்ம எல்லாருமே நம்மகிட்ட உருவாகி வந்த பல ஆய்வாளர்கள் அகாடமிக்குள்ளே மாட்டினவங்க, அவங்களுக்கு ஒரு வடிவம் இருக்குது. நீ ஒரு வரி எழுதுனா கூட இதை யார் சொன்னாங்கிற டேட்டாவை அதில் கொடுத்தே ஆகணும். அப்போது ஒரு வாக்கியத்தை ஒரு புத்தகத்தில் எழுந்தா நீங்கள் பழைய நாட்டுப்புற ஆய்வு சம்மந்தமான புத்தகங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு வரி படிக்கும்போதே அதுக்கு ஒரு குறிப்பு பின்னாடி ஒரு 40 பக்கத்துக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என்றார் ஹென்றி ஒயிட் ஹெட் அப்படின்னு இருக்கும். இப்படி இவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார், இவர் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த கை விலங்க ஒடிச்சிட்டு நான் உன்னை பார்க்க முடியாதாங்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் தோப்பாலாம் எங்களுக்கு பெரிய காவல் தெய்வமாக வந்து உட்கார்ந்தது. தோப்பா என்ன பண்ணுறாருன்னா அட போங்கடா அப்படின்னு சொல்லி இதை தூக்கி போட்டார். அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் ஆய்வு பண்ணவர், அழகர் கோவிலை பற்றி அவர் தான் ஆய்வு பண்ணுறாரு. அழகர் கோவில் ஆய்வு ஏன் ரொம்ப முக்கியமானதாக மாறுச்சு அப்படின்னா தோப்பா இந்த அழகர் கோவில் ஆய்வை இது அது வரைக்கும் இருந்த எல்லாத்துலேருந்தும் விலகி வந்து ஒரு பெரிய ஜெராக்ஸ் பேப்பர், அப்போ ஜெராக்ஸ் எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லி, அதில் பேப்பரில் கேள்விகளை 20 கேள்வி எழுதி ரோட்டில் போகிற வரவங்களாம் அந்த மாணவர்கிட்ட கொடுத்து 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 அவங்ககிட்டருந்து பதில்களை வாங்கினார். வாங்கி அதை ஒரு டேட்டா பேஸாக உருவாக்குனார். இந்த குறிப்பை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ப்ரெசன்டேஜஸை உருவாக்கி அதை வச்சு பதிவு பண்ணப்பட்டது தான் அழகர் கோயில் ஆய்வு. இன்றைக்கி அந்த புத்தகம் வந்து அகாடமிக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. வெளியே வந்திருந்தால் இன்றைக்கி தோப்பாவோட எல்லா புத்தகமும் இப்போ எல்லா கையிலையும் கிடைக்கிற மாதிரி அதுவும் கிடச்சிருக்கும். அது ஒரு
சரி, அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். அப்போது அப்படி ஒரு ஆய்வுலேருந்து வந்த ஒருத்தனுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை உடச்சிட்டு தான் தோப்பா தான் வேலையை ரிசைன் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து, அது வரைக்கும் சிவகுமரன்கிற பேர்லலாம் தோப்பா எழுதியிருக்காரு, யாதுமாகின்னு ஒரு பதிப்பகம், அதுதான் வந்து தோப்பாவுடைய குறுநூல்களெல்லாம் வெளியிட்டுகிட்டே இருந்தாங்க. தெய்வம் என்பதோர், ஏகப்பட்ட புத்தகங்கள், விடுபூக்கள், அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் தோப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டுரையாக, இப்போ இந்த மொத்த புத்தகத்தில் ஒரு முற்பகுதி முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா முன்னுரையும் இந்த புத்தகத்தை பற்றின அணிந்துரையும் ஆகா பெருமாள் கட்டுரை இது எல்லாமே சேர்ந்து வந்துடுது. மெயின் மேட்டரே நீங்கள் 40 பக்கத்துக்கு மேலே இருந்து தான் ஆரம்பிக்குது. இதை தான் தோப்பா வந்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு, போடுவார், அவரோட ஸ்டைல் அது. ஸோ அந்த விடுதலை வந்து இன்னைக்கு தலைமுறைக்கிட்ட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நான் அதுக்கு நானே சாட்சிங்கிற மாதிரி அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ என்னென்னா, களத்துக்கு போய் அந்த தகவலை வாங்கி அதில் இருக்கிற அரசியலை விடுதலை செய்து அதை எழுதுறது தான் இன்றைக்கி தேவையாக இருக்குது. அந்த அரசியலை விடுதலை செய்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட இனக்குழு வகுப்பு இது மேலே நான் ஒரு ஈடுபாடு வச்சுருக்கேன்னா, என் பார்வையில் நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன், என் மற்றது விடுபட்டு போகும். ஏன்னா இங்கே பெரியார் சொன்ன மாதிரி தான், ஒரு நாடு இன்னொரு நாடு அடிமைப்படுத்துதுன்னா நான் அடிமைப்படுத்தப்பட்ட நாட்டுக்கிட்ட நிற்பேன். அந்த நாட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து தன்னோட கீழே இருக்கிற மாநிலத்தை அடிமைப்படுத்துகிறான்னா நான் அந்த மாநிலத்துக்கிட்ட நிற்பேன். அப்படியே வரிசையாக சொல்லி கடைசியில் வந்து சொல்லுவார், அந்த வீட்டில் ஒரு பெண் அடிமைப்படுத்தப்பட்டா நான் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெளியே பேசுகிற அந்த லேயர்கள் இருக்கு இல்லையா, அந்த லேயர்லாம் தாண்டி கடைசி லேயர் என்னங்கிறது ரொம்ப முக்கியமானதாக மாறுது. அப்போ இந்த புத்தகத்தில் அந்த விஷயங்களோட வெளிப்படுத்தல் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். 1995 போய் ஒரு தகவலாளியை சந்தித்த வரலாறுலாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. அப்போ வந்து என்ன அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எழுதுகிறார். 95 நம்ம இன்றைக்கி வாசிக்கும் போதெல்லாம் எனக்கெலாம் இப்போ 90களில் போது ஏதோ ஒரு 5 வருஷம் முன்னாடிங்கிற மாதிரி ஃபீல்டே இருக்கேன், நான் அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலேயே கிட்டத்தட்ட 2022 வந்துட்டோம். அப்போ 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு டேட்டாவுக்காக வேலை செஞ்சுருக்கான், அது இன்றைக்கி நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. நாம் இன்றைக்கி அதை கையில் எடுத்துகிட்டு நாம் அடுத்து அதை பற்றி பேசுகிற ஒரு உரையாடல் நடக்கு. அப்போ இந்த கதைகளும் அப்படி தான், இந்த கதைகளுமே நிகழ்த்தப்பட்ட காலத்தோட பார்வைகள்லேருந்து விரியுது. எப்படின்னா, இந்த ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து அண்ணன் பொதுவாகவே இந்த கதைகளுக்கெல்லாம் ஒரு பொதுமுகம் இருக்குது. 7 அண்ணன்களுக்கு ஒரு தங்கை, அல்லது அந்த வீட்டில் வந்து ஒரே பெண், இந்த பொதுத்தன்மை வந்து கதை சொல்லிகளோட இடத்துலேருந்து உருவாகும். இதுக்கு நான் இந்த பாயிண்ட்டு போயிடுவேன், ஆனால் மறந்து ஞாபகப்படுத்துங்க. என்னென்னா, நம்ம ஊரில் வந்து வடிவங்கள் அப்படி உருவாக்கி வச்சுருது. எங்கள் ஊரெலாம் ஒரு மலையை பார்த்தா சொல்லுவாங்க, அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து விழுந்த துண்டுடாது அப்படிம்பாங்க. எல்லார் ஊர்லேயும் சொல்லியிருக்கீங்களா? அப்போ இங்கே என்ன ஒன்றுன்னா, நமக்கு பாரத கதைகளை இந்த நாயக்கர்கள் காலகட்டத்தில் இங்கே தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, ராமாயணம் மகாபாரதம்லாம் வீதி வீதியாக கூத்து போட்டு அதை வந்து அப்படியே அன்னைக்கு வந்து திணிப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படி தான் நடந்திருக்கு. அப்படி நடத்தப்பட்ட காலத்தில் மக்களை வந்து அந்த கதைக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக நிகழ்விடத்தில் இருக்கிற ஒரு சாட்சியை வந்து உள்ளே எடுத்துக்கிறது. அந்த சாட்சி வாய் திறந்து பேசாத சாட்சியாக இருக்கும். மழை ஒரு காலத்துலையும் டேயா நான் இங்கேருந்து பிளேட் இடிக்கும் போது வந்த வேண்டானா அப்படின்னு ஒரு நாள் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இவங்க அந்த கதைகளை அப்படி தான் சொல்லிக்குவாங்க. இவங்கள ராமனூத்துன்னு ஒரு இடம் இருக்குது. ஊத்து பேர்லேயே திருநெல்வேலி பகுதியில் நிறைய இடங்கள் இருக்கும். தாளை ஊத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, திருநெல்வேலி என்டர் ஆகும்போது அந்த தாளைங்கிறது தாளை செடிகள்லேருந்து நீர் சுரந்து வந்த இடம் தான் தாளை ஊத்து. அது மாதிரி தாதனூத்து அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ராமனூத்துங்கிற பேர் ரொம்ப முக்கியமான பேர். இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னென்னா, ராமர் ஒரு நாள் இலங்கைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, திரும்ப போகும்போது தாகம் எடுக்குதுன்னு அனுமார் கேட்டதுனால டக்குன்னு அம்பரா தூணியிலேருந்து ஒரு வில்லு எடுத்து சட்டுன்னு அடித்தார். அது நேராக போய் குத்துன இடத்துலேருந்து தண்ணி வந்துச்சு. போர்வெல் அப்போ ஈஸி, இன்றைக்கி தான் நம்ம இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வந்த தண்ணியில் மக்களெல்லாம் தாகத்துக்காக அங்கே போய் ஒரு குடியிருப்பு உருவாக்குறாங்க. அந்த இடத்துல உருவானது தான் ராமனூத்து அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்றைக்கி கதை. ஃபேக்ட் என்னென்னா, அங்கே ராமன் ஒருத்தன் போய் அவன் ஊரில் தண்ணி குடிக்க விட்டாமல் பிரச்சனை பண்ணதுனால, அவனை சாதி ரீதியாக ஒடுக்குனதுனால அவன் போய் தனியாக மண்ணொட்டி எடுத்து 100 ஆழம் தோண்டி இந்த ஒருத்தன் பீகாரில் வழி விட மாட்டேங்கிறதுக்கப்புறம் மலையவே ரெண்டாக புலந்தான் இல்லையா, அந்த மாதிரி அவன் தோண்டி எடுத்து அவன் உருவாக்குனதுக்கப்புறம் அவன் பேரில் உருவாயிருக்கு. நமக்கு என்ன பேருக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறதா பிரச்சனைன்னு சொல்லி பெயிண்ட் அடிச்சிடுறது. இப்படியாக கதைகள் உருவாகுது. இந்த புத்தகமும் அப்படி ஒரு முக்கியமான கதையை பேசுது. அந்த முக்கியமான கதை தான் அட்டைப்படத்தில் இருக்கிற இந்த வண்டி மலையம்மன், வண்டி மலைச்சி வண்டி மரிச்சான் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் ஊரில் பாளையங்கோட்டையில்
அந்த பூ மார்க்கெட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கட்டடம் இருக்கும். அந்த கட்டடத்தில் கதவுலாம் உள்ளே இருட்டாக இருக்கும், கதவுல சின்ன சின்ன அழி போட்டிருப்பாங்க. அது வழியாக எட்டி பார்த்தா உள்ளே வந்து பிரம்மாண்டமாக ரெண்டு பேரும் படுத்து கிடப்பாங்க. அதை பார்த்தா எங்களுக்கு திகில் அடிக்கும் அந்த வயசில், இப்போ பிரமிப்பாக இருக்குது. அப்போது அதை போய் கும்பிட்டுட்டு வர்றது, அது மாதிரி சங்கிலி பூதத்தார போய் சங்கிலியை பிடிச்சிட்டு வர்றது, இது எல்லாருமே அந்த உருவாக்கங்களில் ஏற்பட்டது. அப்போ இந்த வண்டி மலைச்சான் வண்டி மறிச்சேன் அம்மன் அப்படின்ற இந்த ரெண்டு பேரோட கேரக்டர் எங்கேருந்து உருவாகுதுங்கிற கதையை இந்த புத்தகத்தில் வந்து ரிவீல் பண்ணுறாரு. அதுவும் வெவ்வேறு காலகட்டத்தில். அதில் முக்கியமானதே இந்த கதைக்கு பின்னாடி இந்த கதையை என்ன பாடலாம் படுத்தியிருக்காங்கிறத ஒவ்வொரு ஆய்வாளர்கள் பட்டியல் போட்டு அதை சொல்கிறார். குறிப்பாக நம்ம அண்ணன் முத்தாலங்குறிச்சி காமராஜ் வந்து பாரத கதையில் நிகழ்கிற ஒரு கேரக்டர் பேரை சொல்லி, பாகாசுரன் கதையில் வர்ற ரெண்டு பேர் தான் இவங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் அதை வந்து என்னென்னா நாட்டாரியலில் ஒரு பெரிய பிரச்சனைனா சொற்களை உருவாக்குறது. இதை வந்து சிறு தெய்வங்கள் அப்படின்னு ஒரு சொற்களை உருவாக்கி விட்டுருது. யார் சிறுசு யார் பெருசுன்னு யார் உருவாக்குறது? அப்போ அதை ஒருத்தன் உடைக்க பின்னாடி வர வேண்டியதாக இருக்குது. வந்ததுக்கப்புறம் அவன் தான் மக்களின் தெய்வங்கள் அப்படிங்கிறான். ஏன் ரெண்டு பக்கமும் வேண்டாம்ப்பா, நாட்டார் தெய்வங்கள்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கலான்னு சொல்கிறான். இந்த மாதிரியான அந்த இடம் உருவாக்குது. இப்போ அதே தான் சமஸ்கிருத மயமாக்கல்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்ல, அதுக்கு மேல்நிலையாக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரை கொடுத்தாங்க. அப்போ மேல்நிலையாக்கம்னு என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது மேலே தூக்கிட்டு போகிறீங்களா, இல்லை மேலே இருக்கிற மேலே ஏற்கனவே இருக்கவங்க கூட இதை சேர்த்து வச்சு உங்கள் ஸ்டைலில் வழிபட பண்ண போகிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் இங்கேருந்து எழுது இல்லையா? இந்த கேள்வி எழுறவங்க பின்னாடியே இதை துரத்திக்கிட்டே இருக்கிறோம். பின்னாடி துரத்த துரத்து தான் இதோட எல்லைகள் விரிய ஆரம்பிக்குது, உரையாடல்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போது ஒவ்வொரு கதைக்குள்ளேயுமே எதுங்கே ஒரு வகையில் இந்த இந்த புத்தகம் முழுக்க முழுக்க மனிதன், ஒரு சக மனிதன் சக பாலினத்தவன், இந்த ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால ஏற்படுற கொலை அப்படிங்கிறது இங்கே நிகழுது. அந்த ஏதோ ஒரு விஷயம் என்ன அப்படின்றத வெவ்வேறு வகையில் பிரிக்கலாம். ஒன்று சாதி, ரொம்ப முக்கியமான ரோல் அது பண்ணிடுது. ரெண்டாவது சொத்துரிமை. ஒருத்தங்கிட்ட நிலம் இருக்குன்னா அவனை பிடுங்கிறதுக்காகவே அவர் தோழர் கடைசியாக பேசும்போது ஒரு கதையை குறிப்பிட்டார் இல்லையா, ஒரு ஒருத்தர் வந்து கழுவன் கழுவச்சின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நிலம் வச்சுருக்காங்க. இந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பெரிய பண்ணையார் இருப்பான், நிறைய நிலம் வச்சுருப்பான், அந்த நிலத்தில் விளைச்சல் இருக்காது. அவங்க ஏதாவது சாபம் விட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்க குடும்பத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்போட விளைவு வந்து இந்த ஆவி வழிபாட்டிலேருந்து வர்றதோட சாபம் வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய இப்போ வரைக்குமே நம்புகிறாங்க. நிறைய குடும்பங்களில் போய் கேட்டால் எங்கள் குடும்பத்தில் பொம்பளை பிள்ளைங்களே பிறக்காது அப்படிம்பாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இயற்கை மீறல் அப்படின்னு இன்றைக்கி நவீனம் பார்வையில் நம்ம அதை சொல்லிடலாம். ஆனால் இயற்கை மீறலாகவே நிறைய நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு இல்லையா. தெய்வ நம்பிக்கை இருக்கிற மாதிரியே தெய்வம் கொடுத்த அழிவு நம்பிக்கையும் நம்மக்கிட்ட உண்டு. அந்த நம்பிக்கையினால் அந்த சாபங்கள் இருக்குன்ற மாதிரி நிலம் நாசமாக போகிறதெல்லாம் நடக்கும். அப்போ எவங்கிட்ட நல்ல நிலம் இருக்கோ அது மேலே ஒரு கண் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த நல்ல நிலத்தை விட்டு அவனை எப்படி விரட்டுறது, அவன்கிட்ட அதை எப்படி பிடுங்கிறது? நிலமே உரிமைனாலும் நிலத்தை பிடுங்கிறதுக்கான ஒரு உரிமையை அவன் எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி அந்த நிலத்தை பிடுங்கிறதுக்காக அவன் எப்படி அவன் கொல்லப்பட்டான், கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவன் ஆவியாக வந்து பலி வாங்குவான். இந்த ஆவி கதைகள்லையுமே வந்து நமக்கிட்ட ஆவி நம்பிக்கை இன்றைக்கி இருக்கிற நாட்டாரியலோ சங்க இலக்கியமோ இது எல்லாத்துக்கும் முற்பட்டது. மனுஷன் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிற காலகட்டம், குரங்கிலிருந்து வெளிவந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொருளை பார்த்து பயப்படுறதோ, ஒரு பொருளிலிருந்து அச்சத்திலிருந்து தன்னை எது விடுதலை செய்தோ, அது எல்லாத்தையுமே தன்னுடைய வழிபாட்டு பொருளாக அவன் மாற்றிக்கிட்டே இருந்தான். அந்த மாறுதல் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த உற்பத்திகளிலிருந்து தான் கலை வடிவங்கள் பிறக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தனுக்குமான தனியான டோட்டம், தனியான அடையாளங்களை உருவாக்குறது. அந்த அடையாளங்கள் இன்றைக்கி வெவ்வேறு விதமாக மாறிடுச்சு. அது வேலை சார்ந்ததாக இருக்கலாம், சாதி சார், ஊருக்குள்ளே போனால் சாதி சார்ந்ததாக மாறுது. அப்படி ஒவ்வொன்றா மாறும்போது இந்த கிளாஸ் வந்து அதிகபட்சமாக மனநிலையிலேருந்து தான் உருவாகுது. ஒன்று மிக முக்கியமாக பொருளாதாரமாக இருந்தாலுமே சகமாகவே போட்டி போட்டுருக்காங்க. ஒரு ஊரில் பஞ்சாயத்து கட்டு பார்க்குற 7 இருக்கிறாங்க, இன்னொரு ஊரில் பஞ்சாயத்து கட்டு பார்க்குறாங்க. இவங்க ஊர் பஞ்சாயத்து எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க போய் தேத்து பேசி தீர்த்து வைக்கிறதுக்கு இவங்கள கூப்பிட்டு போவாங்கன்னு அந்த சிவகார்த்திகேயன் கிண்டல் அடிச்சிருப்பார்ல, பாயிண்ட் வரட்டும் தம்பி, அந்த மாதிரி இவங்களும் போவாங்க, அவங்க சைட்லேயும் போவாங்க. இப்போ இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அதை அவங்க கேட்குறாங்க. ஏ வீட்டில் இருந்ததை பி கேட்குறாரு. ஆனால் இவங்களுக்கு கொடுக்க தோணலை, ஏன்னா நான் பொண்ணை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு நம்ம தாழ்ந்து போகணும், நம்ம பஞ்சாயத்துக்கு நமக்கு மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வீட்டில் பொண்ணை கொடுத்துட்றாங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே கம்யூனிட்டியில் வர்றாங்க. அப்போ வேறு இடத்துல பொண்ணு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வாழப்போன இடத்துல அவளுக்கு ஒரு பிரச்சனையானோடனே அவள் வந்து தன் அண்ணன் தம்பிக்கு வீட்டுக்கே திரும்ப வந்துடுறா.
திரும்ப வந்தப்போ அவங்க வந்து வீட்டில் தொழில் பண்ணுறாங்க, மாடு வச்சு பால் வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு சாதியை சேர்ந்தவங்க தான், அந்த சாதி அடையாளங்களை வந்து தொழிலிருந்து அப்போ உருவாகிருக்கல. உருவாகி இருந்தாலுமே அவங்களுக்கு அப்படியான இல்லை, எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கிற மாதிரி அதை நடந்துக்குவாங்க. அப்போது அந்த பெண் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னோட அண்ணன் மனைவிகள் வந்து வீதிக்கு போய் பால் மோர்லாம் விற்றுட்டு வராங்க, அப்போ என்னையும் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கூட்டு போக சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு வந்துடுறா, போயிட்டு வந்தவ சாரி அது வேறு கதை, இந்த கதை எல்லாம் பரவாயில்ல, பாஷா அண்ணாமலை மாதிரி தான். அப்போ இவன் என்ன பண்ணுறா, கோவில் திருவிழாவுக்காக கூட்டு போக சொல்கிறா. போகும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் பிள்ளைகள், அவளுக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அம்மா அம்மா ராட்டினம் ஆடணுமான்னு ஆசைப்பட்டு கேட்குது. அந்த பிள்ளைகளை ராட்டினத்தில் ஏற்றி விடுறா, ஏறி இது பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த பி கேட்டகரி வந்து அங்கே வந்திருக்காங்க கோயிலுக்கு. இந்த பிள்ளை நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க தானே, இவங்க இந்த வண்டியில் ஆடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊர் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அப்போ அது ஒரு பொம்பளை விவகாரமாக இருந்திருக்கு. அந்த விவகாரம் பேசும்போது பி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏன், உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது பெண் விவகாரத்தில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஒன்றே, நாங்கள் ஏன்டா அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டபோது, உன் தங்கச்சி வாழா வெட்டியாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துருக்கா, அது மட்டும் இல்லை ஊரில் வந்து ராட்டினம் ஆடிக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்னடா அது பேசுகிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்த மனநிலையை வந்து அங்கே பிரதிபலிக்குது. அதை சொன்ன உடனே இவங்க வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுருந்தாலும் ஒரு நியாயம் இருக்குது, அவங்க அதை பண்ண மாட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்து, தங்கச்சி கோயிலில் விசேஷம் இருக்குது, நீ வந்து விறகு எடுத்துகிட்டு வா, ஆடு ஆடு வெட்ட போகிறான்னு சொல்லி வர சொல்லி அந்த பிள்ளையவே வெட்டி கொண்டுடுறாங்க. வெட்டி கொண்டுட்டு தலையை ஒரு இடத்துல போய் புதைக்கிறாங்க, உடலை ஒரு இடத்துல வச்சு எரிச்சிடுறாங்க. இந்த தலையை புதைச்சது நாலு நாள் கழித்து ஒரு நாய் வந்து குழியை பறித்து அந்த தலையை வெளியே எடுத்துருது. இதை ஒரு வேறு சாதியை சேர்ந்த, நாடார் சாதியை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்துடுறா. பார்த்துட்டு அவங்ககிட்ட போய், உங்கள் தங்கச்சி தலை அங்கே கிடக்கு, ஏன்னா அவளுக்கு தெரியாதுல யார் பண்ணாங்கன்ட்டு போய் சொல்லுதா. அவளுக்கு 5 ரூபா தான் கொடுக்குறாங்க, கொடுத்து யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு மனசு கேட்கல, ஆனால் போயிட்டான் என்ன நடந்துச்சோ. இப்போ இவன் என்ன பண்ணுறான், தலையை எடுத்துகிட்டு போய் எரிச்சு இதெல்லாம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மக்கள் நம்பிக்கை ஒன்று இருக்கு இல்லையா, கொலைகள்லேருந்து வர்ற குற்ற உணர்வு, அந்த நம்பிக்கையில் என்ன ஆகுதுன்னா, அவள் வந்து பிள்ளை வரம் கேட்டு பிறந்தவ, அப்போ அந்த சுடலையோட வரம் அவளுக்கு கிடைக்குது. அந்த பெண்ணாக இறந்து போன பெண் வந்து இவங்க அண்ணன்களை பழி வாங்க ஆரம்பிக்கிறா. அப்போ அதிலிருந்து தப்பிக்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு வந்து வழிபாட்டின் அடிப்படையில் கோவில் கட்டி வழிபாடு நடக்குது. இப்படி ஒவ்வொரு தெய்வங்கள் உருவாகிற காலகட்டத்திலையுமே அந்த தெய்வங்களுக்கு பின்னால் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு இருக்குது. இப்போ இது நமக்கு இன்றைக்கி ஏன் தேவைப்படுது, இந்த அரசியலில் நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு தனிநபர் கிடையாது, எல்லா காலத்திலையும் நம்ம தனிநபர் கிடையாது, எல்லாருமே தனிநபராக நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சமூக இயக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து வெளியே போனால் நமக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கண்டிப்பாக வர தேவை இருக்குது, ஒரு பஸ் டிரைவர் வர தேவை இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோம். இந்த தனிநபர் அல்லாத நாம் இயங்குகிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டு இயக்கம் ஒவ்வொரு சின்ன சின்ன குழுவுமே ஒன்று சேர்ந்த விஷயங்கள்னால தான் பிரம்மாண்டங்கள் உருவாக்கப்படுது. அது இந்திய தேர்தல்களாக இருக்கட்டும், அதிகாரங்களாக இருக்கட்டும், எந்த மையங்கள் உருவாக்கப்பட்டாலுமே இந்த சிறு சிறு குழுக்களோட பலம் வந்து ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பலங்கள் மேல தாக்கம் செலுத்துறது, இந்த தாக்கத்தை எப்படி உருவாக்குறது, நான் புதுசாக வந்து உங்களை கூப்பிட்டு போய், இவரை கூப்பிட்டு போய் நான் இவரை பேசி பேசி இவரை வந்து நான் எதுவுமே ஆக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அவருக்கு ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதன் மீது என்னுடைய ஐடியாலஜியை பொருத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப நிகழ்ந்துக்கிட்டே வருது. அப்போ அது இப்போ சமீபமாக ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பொதுவாக வந்து திருநெல்வேலிக்காரன் நீங்கள் அடிச்சிங்கனாலே தாமிரபரணி அப்படின்னு தான் பதறுவோம், ஏன்னா ஊர் பெருமைங்கிறது அது இந்த ரத்தத்தில் இருக்கிற மாதிரி. அப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய ஒரு பாயிண்ட்டில் வந்து நிற்கும். இப்போ இந்த தாமிரபரணி ஆறு எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 144 வருஷத்துக்கு பிறகு தாமிரபரணியில் மகா புஷ்கரணின்னு ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ 144 வருஷத்துக்கு முன்னாடி கதையை நான் யார்கிட்ட போய் கேட்க, நடந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த நடந்துச்சுங்கிறதுக்கு அவன் தான் டாக்குமெண்ட், என்ன நாதசே திருந்திட்டான் நாதசே சொன்னாங்கிற மாதிரி அவனே ஒரு விஷயத்த சொல்கிறான், அதுக்கு எதுடா சாட்சின்னு கேட்டால் அவனே தான் டாக்குமெண்ட்டும் கொடுக்குறான், இது நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த புஷ்கரணி அறிவிப்பு வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கேட்டால், என்ன உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, எல்லாம் பேசுகிறீங்க, திருநெல்வேலி திருநெல்வேலின்றீங்க, அல்வான்றீங்க, உங்களுக்கே ஒருத்தன் அல்வா கொடுக்குறாங்கடா, இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்ன பிறகு, கோதண்டம்தான் அவரும் கோதண்டம்தான் கேட்ட பிறகு அது குறித்து வேலை செய்ய போகிறோம். அப்போ என்ன, 144 வருஷம் முன்னாடி என்னடா நடந்துச்சு,
போய் பார்ப்போம். கணக்கு பண்ணால் 1874 போய் நிற்குது. 1870 1879 வரைக்கும் மாவட்ட கெசட்டியர் எடுத்து வச்சிட்டேன், எடுத்து எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அது குறித்து சம்பந்தமான கலெக்டர்களோட குறிப்புகள், அப்புறம் இந்த இதை இவன் சொல்கிற நாதஸ் இருக்கான் இல்லையா, நாதஸ் கொடுத்த டேட்டா அவன் தானே அதை ஏற்று நடத்துகிறான். அவன் வந்து தன்னோட அமைப்பு ஒன்று இருக்குது, காஞ்சி காமகோட்டி பீட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க, அவங்களோட டேட்டாவெல்லாம் எடுக்கிறது. அவங்க 1874 என்ன பண்ணாங்க, அங்கே அப்போ சரஸ்வதி சாமியார்னா இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க, இதெல்லாம் ரெண்டையும் எடுத்து படித்து பார்த்தா 1870 74 75 தாமிரபரணியில் பெரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. திருநெல்வேலி டவுனும் பாளையங்கோட்டையும் துண்டிக்கப்பட்டதுன்னு எழுதுகிறாரு கலெக்டர். அந்த ஊர் வழியில் இருக்கிற எல்லா அந்த ஆழ்வார் திருநகரிங்கிற பகுதி வந்து தீவாக மாறிடுச்சு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து தப்பி காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி மாதிரியெல்லாம் போட் எடுத்துகிட்டு போய் போட்டோஷாப் போட முடியாது இல்லையா, அப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு. இவங்க இதை எவனும் நோண்டுவான்னு எதிர்பார்த்தாங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை திரும்ப போய் பார்க்கும்போது அந்த டைமுக்கு அப்புறம் தான் தாமிரபரணியில் சிறுவைகுண்டத்தில் ஒரு அணையவே கட்டுறாங்க, சாரி அதுக்கு முன்னாடி கட்டுறாங்க. ஏன் வெள்ளம் வந்ததோட பெரிய தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு அந்த அணை ரொம்ப முக்கியமான காரணம், ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே போயிடும். இப்போ அணையை கட்டினதுக்கப்புறம் ரெண்டு பக்கமாக விரியுது. இந்த இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 144 வருஷ கதைக்கு பின்னாடி அந்த வெள்ளம் வந்து தடுக்கப்பட்டதுக்கு பிறகு என்னாகும், வேகமாக தண்ணி வருதுங்க. ஒரு ஏடிஎம்குள்ளே 10 பேர் லைனாக வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு வாசலில் ஒருத்தர் தடுத்துட்டோன்னா சைட்லலாம் ஆட்கள் நிரம்புவாங்கல்ல, அது மாதிரி தண்ணி தடுக்கப்பட்ட உடனே கரைகள் விரிய ஆரம்பிக்குது. கரை விரிஞ்சதுக்கு பிறகு தான் ஆதிச்சநல்லூர் பரம்பில் இருக்கிற அந்த அடிப்பகுதியில் தண்ணி அரித்து அதுக்குள்ளேருந்து முதுமக்கள் தாலி மொதல் தடவையாக வெளியே வருது. அப்படித்தான் முதுமக்கள் தாலிங்கிற ஒரு விஷயம் முத முதல்ல வெளியே வர்றதுக்கே தாமிரபரணி தண்ணியில் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஆய்வுகள் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்போ எங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம இதை போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான், 144 வருஷம் பக்கத்தில் தான் இருக்குங்கிறத இந்த நம்பிக்கைகள் தான் நமக்கு கொடுக்குது. நம்ம போய் அவன் சொன்னால் நம்பிடுறோங்கிற மாதிரி போயிடுறோம். அப்போது இந்த கதையாடல்களை உருவாக்குறது, இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் இல்லை 144 அப்புறம் ஒரு 7 ஒன்று பண்ணணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 ஒன்று பண்ணணுங்கன்னு சொல்லி ஒன்று உருவாக்குனோன்னா, நம்ம கேள்வி கேட்காமல் ஆமாம் அப்படின்ற நம்மளுடைய, இப்போ எனக்கு வந்து என்னுடைய 30 வயசில் அது நடக்குதுன்னா நான் நம்புவேன், என்னோடய 60 வயசில் நடக்கும்போது ஆமான்னு நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இன்றைக்கி 10 வயசில் வர்றவனுக்கு இது ஒன்று நடக்குதுன்னா அவன் அது அவனோட காலத்துலேயும் அதை நம்பிகிட்டே போவான். அப்போது ஒரு கருத்து திணிப்புகளை, எங்கெல்லாம் பெரிய அசைவுகள் இருக்கோ அது மேலெல்லாம் கல்லெறிகிறது தான் இந்த திட்டங்களோட பெரிய வேலையாக இருக்குது. கேரளாவில் பெண்களை உள்ள விட மாட்டுக்காங்களா, கல்லெறி. இந்த பக்கம் மசூதிகள் இருக்கா, கல்லெறி. இந்த பக்கம் இது கூத்தே நடந்திருக்கு, தாஜ்மஹால் மேலே கல்லெறியில் இன்னும், ஆனால் தாஜ்மஹால் மேலே முன்னாடி ஒரு கல் எரிஞ்சிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தப்போ பாகிஸ்தானுக்கு சிந்து நதி பூரா போயிடுதே, அதை பூரா இங்கே எடுத்துகிட்டு வந்து திருப்பி விட்டுடலாமா அப்படின்லாம் யோசிச்சுருக்காங்க. பாகிஸ்தான் பிரிக்கும் போதே அந்த பகுதியில் ரயில் எங்கெல்லாம் ஓடுமோ அது வரைக்கும் இந்தியான்னு போட்டு விட்டாங்க. அவன் விளைச்சலை பூரா கொண்டு வந்து இங்கே தான் வியாபாரம் பண்ணணும் போது அவனை அப்படியெல்லாம் வெள்ளக்காரன் கொடுத்தது அவன்கிட்ட கொடுத்துட முடியாதுன்னு சொல்லி அதை வளைச்சி அப்படி தான் இந்திய எல்லைகள் வரையப்பட்டது. அதுதான் காஷ்மீர் பஞ்சாயத்தோட இன்ன வரைக்குமான சிக்கலே அதுதான். இந்த மாதிரி அடையாளங்கள் மேலே கல்லறிகிறது, அடையாளங்களை எடுத்து அதன் மேலே தன்னுடைய சாயங்களை பூசுறது, இது வந்து காலகாலமாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகால நிகழ்வுக்கு பின்னாடி நாம் உண்மை என்னங்கிறத தேடி போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. உண்மைக்கு பிறகு தான் நாம் அது மேலே மதிப்பீடுகளே வைக்க முடியும். நாம் மதிப்பீடுகளை வைக்கலைன்னா, இப்போது ஏன் வந்து ஊர் பக்கத்தில் கோயிலுக்கு போனாங்கன்னா தாம்பூலத்தில் தேங்காய் பழம்லாம் எடுத்துகிட்டு போவோம், சில வீடுகளில் புடவை எடுத்துகிட்டு போவாங்க. அம்மனுக்கு புடவை சாற்று அப்படின்னு ஒரு விஷயம் ஏன் சொல்கிறோம், ஏன் காலகாலமாக அது இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எதுவுமே கேள்வி கேட்கல. கோயில் திருவிழானா அம்மனுக்கு புடவை சாத்துறது அப்படின்றது ஒன்று நிகழ்ந்துக்கிட்டே இருக்குல்ல, இதுக்கு ஏன் நிகழுது, இதுக்கு பின்னாடி இருந்து போய் பார்த்தா தான் அதில் ஒரு அரசியல் இருக்குன்றது நமக்கு தெரியுது. இப்போ மேடைகளில் சால்வை போடும்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்கல்ல, இது வந்து திராவிடம் கொண்டு வந்தது மேடைகளில் சால்வை போடுறது, இதை நாம் ஏன் இப்போ தூக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு யாருக்காவது அறிவு இல்லையான்றாங்க. ஏன்னா அவனே பழகிட்டான், நம்மகிட்டருந்தே அவன் பழகிட்டான்ற மாதிரி அது ஒரு பழக்கம் ஏற்படுது. இது வரலாறோட பிரச்சனை அது. அப்போ அந்த ஏன் சால்வை போட்டாங்கிறது இருக்குது, உனக்கு மேலே சட்டையை போட விட மாட்டேன்னு சொன்னப்போ நான் சால்வை போடுவேங்கிறது தான் அங்கே இருந்த மாற்று அரசியல். அப்புறம் அதுக்கு அவன் பழகிறான். இப்போ அவனே பாருங்கள், இடம் இவ்வளோ நாள் கோட்டா தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ 10% மேலே இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து வந்துட்டான் இல்லையா. அப்போ இவ்வளோ நாள் நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற கேள்வி இங்கே உருவாகுது இல்லையா. இந்த கதையாடல்கள் எல்லாமே இந்த வரலாற்று கல்லறிதலுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். அப்போது இந்த
சிறு தெய்வங்களை இன்றைக்கி என்னவா மாற்றிட்டுருக்காங்க. புடவை சாட்டுற மேட்டரை விட்டுட்டேன். இந்த புடவை சாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது, அது பதிவு பண்ணப்பட்ட கதை தான். ஒரு பெண்ணை என்ன எந்த நிலைக்கு கொண்டு போனால் அந்த பெண்ணுக்கு நாம் வந்து புடவையை எடுத்து சாத்துவோம், அந்த நிலை தான் அதில் ஏற்பட்டிருக்கு. அப்போது இதை வந்து நம்ம கொடிக்கால் கதையில் வாசகசாலையில் வந்திருக்கு. ஒரு பெண்ணை வந்து நிர்மாணமாக்கி மரத்தில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டப்போ ஊர் கிழவிகள்லாம் அதை பார்த்துட்டு பதறி போய் யார் வீட்டு பிள்ளடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாறாப்பு சீலைகள் எடுத்து அந்த உடல் மேலே போட்டு வீசுவாங்க. மேலே தொங்கிட்டு இருக்கிற உடல் வந்து சீலை கொத்தாக மாறியது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பேன். இது நாட்டார் தெய்வங்களோட அந்த வன்முறைகள்லேருந்து நிகழ்கிறதாம். அந்த வன்முறைகளுக்கு பின்னாடி நாம் வந்து குற்றவாளிகளில் கண்டுபிடிச்சிடலாம், குற்றவாளிகள் மேலே இருக்கிற தடயங்களை நாம் வந்து இன்றைக்கி திரும்ப எடுத்துடலாம். ஆனால் அந்த மனநிலை உருவாக்கம் எங்கேருந்து ஏற்படுதுங்கிறது தான் நம்ம போய் கேள்வி கேட்க வேண்டிய இடமாக மாறுது. எது வந்து சமமாக இருக்க விடாமல் பண்ணுதுங்கிற இடம் அங்கேருந்து தான் உருவாகுது. இப்போ சமமாக இருக்க விடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, சமமாகவே இருந்துட்டு அல்லது ஒரே மாதிரியான பார்வையிலே நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இருந்தே ஒன்றை மட்டும் அப்படி தூக்கிட்டு வந்து பிராண்ட் பண்ணி பெரியாளாக்குனா இவனுக்கு கொடுத்தலாம் உனக்கும் கொடுப்பேன், நீ ஏன் கூட வா, இந்த வடிவேல் வந்து 5 பைசா தரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் செத்துட்டு அப்படியே இன்னொரு ஆளை கேட்பார் இல்லையா, மாஸ்டர் தான் எல்லாத்துக்குமே சாம்பிள் வச்சுருக்காரு. அப்போ அப்படியாக தன் பக்கத்தில் ஆட்களை சேர்க்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு கட்டத்துக்கு பிறகு போதுமானது கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, மீதி இருக்கிற எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அப்போ காளிக்கூத்து கதையிலே திரும்ப வந்து நிற்கலாம். அந்த கதை ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை தான் பேசுது. அந்த கதைக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்துச்சு, அதுதான் என்ன அந்த கதை எழுத வச்சது. ஒரு கோவிலை சாதாரணமாக வழிபட்டு இருக்கிற ஒரு குடும்பம், அவங்க காலங்காலமாக அதை வழிபட்டுருக்காங்க, தரையில் வச்சு கும்பிடுறாங்க. ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் காரில் வந்து இறங்குறாரு. வந்து பார்த்துட்டு என் கனவுல ஒரு தெய்வம் இந்த கல்வெட்டாங்குழி பக்கத்தில் பசியோடு இருக்குன்னு கதறிட்டு இருந்துச்சு, ஏன்னா அவர் ஹோட்டல் தொழில் வச்சுருக்காரு, அப்படி கனவுல வந்ததை சரி பசி ஆத்துனா தான் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மெல்ல அவங்களுக்கு கோயிலோட நிதிகள் கொடுக்குறாரு. அப்புறம் அப்படியே அந்த காலகட்டத்தில் தான் வந்து 80களுக்கு பிறகு கோயில்களெல்லாம் அறங்காவலர்கள் அப்படின்ற ஒரு சாப்டரும் அறக்கட்டளைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வருது. இந்த காங்கிரஸ் காலகட்டத்தில் 60ல் வந்து நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஒரு குடும்பம் வந்து 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து ஏற்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய நிலச்சீர்திருத்தம் 1989 கலைஞர் காலத்தில் யூடிஆர்னு கொண்டு வராங்க. நிலம் இங்கே ரொம்ப முக்கியமான அரசியல். ஒருத்தங்கிட்ட இருக்க நிலத்தை பிடுங்கிறதும் தன்கிட்ட இருக்க நிலத்தை காப்பாற்றிக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு கிசுகிசு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் இறந்துட்டார். இப்போ அவர் பையன் வந்து சைக்கிள் வச்சுருக்காரு, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து பெரிய சொத்து, 5000 ஏக்கருக்கு மேலே என்னமோ சொத்து வச்சுருக்கிற ஒருத்தராக இருக்கார். இந்த ஆக்ட் காங்கிரஸ் காலத்தில் தான் கொண்டு வரப்படுது. எப்படி நாளைக்கு டிமானிட்டேஷனில் உங்கள் 500 செல்லாதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அது மாதிரி அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக திருப்பதி தேவஸ்தானம் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த அறக்கட்டளை மேலே சொத்தை பூரா ஏற்றி வச்சுதா கிசு கிசு, நான் சொல்லவே இல்லை. இப்போ அந்த டேட்டா வந்து அந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது பாதுகாக்கப்படுது. அதுதான் அவங்கள காலகாலமாக இன்னும் அதிகாரத்தில் உட்கார வைக்குது. இப்போ அவங்க கிசு கிசு, நான் சொல்லவே இல்லை. அப்போ அவங்க அந்த சொத்துடைமை வந்து ஒரு பெரிய அதிகாரமாக மாறுது இல்லையா, இதை வந்து பிடுங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து லீகலாக மாற்றிட்டோம், இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலான்ட்டு. அப்பவும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்தே ஃபோன் போட்டு கேட்டாங்க, எங்கள் பேரில் தானே வச்சுருக்கீங்க அறக்கட்டளையா, எங்களுக்கு எழுதி கொடுங்க என்னோடனே. இவங்க அதையும் மாற்றினாங்க, நாங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்யா அப்படின்னு சொல்லி, அது உங்களது இல்லை அப்படின்னு சொல்லி காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் நிலம் வந்து சொத்துடைமைக்குள்ளே சேஃப் பண்ணுறது ஒரு முக்கியமான ஏரியாவாக இருந்துச்சு. அப்போ இவங்க கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கோயில்கள், இருக்கிற பெரிய மரபான சித்தாந்த கோயில்களாக இருக்கிற எல்லாமே மடங்களாக, இன்றைக்கி நீங்கள் திருவாரூர் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய மடங்கள்லாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படி கும்பிட்றது வைக்கிறது ஒரு பெரிய மனுஷர் இருக்கிற இடம் அறிவு சொத்து அப்படின்லாம் தோணும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியோட அந்த கிராமங்களோட மொத்த நிலமும் அந்த மடங்களோட கோயில்களோட கண்ட்ரோலில் இருக்கும். புதிய புதிய நிலங்களை ஆக்குபை பண்ணி தன்னுடைய சொத்துக்களாக மாத்திர வேலைகளை செய்ய முடியாத போது புதிய புதிய கோயில்களை உருவாக்கி நிலங்களை அதோட தான் மாற்றிக்கிறது. கோயில்களுக்கு சொந்தமானதாக எழுதி வச்சுட்டு போகும்ல. இப்போ நம்ம இன்றைக்கி தான் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலன்னா கழுத்தில் கட்டி வச்சுருவாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து பெரிய மனுஷன் வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா என்ன
கோயிலுக்கு தானமாக எழுதி வைத்தார். ராஜராஜ சோழன் எழுதி வச்சிருக்கும் போது, குந்தவேனாச்சியார் எழுதி வச்சிருக்கும் போது நம்ம ஆளுக்கெல்லாம் எழுதி வைக்க மாட்டாங்களா? அப்போ எழுதி எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வச்சதெல்லாம் சும்மா வந்து ஒரு ஒரு வீடு கட்டுற தரிசு நிலம் கிடையாது, விளைஞ்சிட்டு இருக்கிறது. அதில் விளைஞ்சிட்டு இருந்ததில் வேலை பார்த்தவனை கோயில் அடிமையாக மாற்றுற காலம்லாம் நடந்திருக்கு. அப்போது நிலங்கள் வந்து அறக்கட்டளைகளுக்குள்ளே புகுறதுக்கு அறக்கட்டளைகள் பெருக வேண்டியதாக இருந்துச்சு. அறக்கட்டளைகள் பெருக வேண்டியதாக இருக்கிறதுக்கு தெய்வங்கள் உருவாக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. ஏற்கனவே இருக்கிற தெய்வங்களை நம்முடைய தெய்வங்களாக மாற்றிக்கிற வேலையை ஈஸியாக செஞ்சிட்டோன்னா நாம் சரியாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இப்போ இருக்கிற காமாட்சிக்கு நீங்கள் உயிர் பலியெல்லாம் கிடையாது. ஆதி காமாட்சின்னு அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்கும், அது உயிர் பலி கொடுத்த தெய்வம். காஞ்சிபுரம் கோயிலில் என்ன கொடுத்தாங்க? குங்குமம் தானே கொடுக்குறாங்க. ஏன் குங்குமம் கொடுக்குறாங்க? அங்கே உயிர் பலி விட்டு அந்த ரத்தத்தை தான் படையலாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாற்றியாச்சு, காஞ்சி காமாச்சு அப்படின்னு சொல்லி அது வேறு ரோல் எடுத்தாச்சு. இப்போது அந்த இடத்துக்கு 1870s அந்த டைம் தான் இருக்கும், இல்லை 1900 something, இல்லை பிரிட்டிஷ் பீரியட், அப்போ 1800s தான். அந்த டைமில் காஞ்சிபுரத்துக்கு வராங்க. யார் வரான்னா அப்போ உள்ள ஜெயேந்திரர் வரார். அவர் வரும்போது பிரிட்டிஷ்க்கு லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி நாங்கள் யானை குதிரை ஒட்டகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு போய் இந்த பல்லாக்கில் வரப்போகிறோம், அப்போ அதெல்லாம் அனுமதி வாங்கணும். அது அந்த அனுமதி வாங்கணுன்றதுனால தான் அந்த மேட்டர் நமக்கு லீக் ஆகுது. அப்போ அவர் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு தான் அந்த கோயிலுக்குள்ளே வராங்க. அந்த கோயிலில் அவங்க இருக்க முடியாது அன்றைக்கி, ஏன்னா அங்கே உயிர் பலி நடக்குது. நாங்கள் உயிர் பலி நடக்கிற இடத்துல இருக்க மாட்டோன்றதுனால அங்கேருந்து கொஞ்சம் தொலைவில், இப்போவும் மடம் தனியாக இருக்கும், காஞ்சிபுரம் கோயில் தனியாக இருக்கும். அப்போ மடத்தில் வந்து அவங்க வந்து செட்டில் டவுன் ஆகுறாங்க. ஆன பிறகு கோயிலை தன்வசப்படுத்துகிறாங்க. கோயிலோட அது எவ்வளோ பெரிய ட்ரேட் சென்டர்னா, எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 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 ஏரியாவுக்கே வந்து வர்த்தக தெரு அப்படின்லாம் பேர் இருக்கும். அங்கே தான் வந்து நீங்கள் மணி பணம் மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். காஞ்சிபுரம் அப்படியான ஒரு நகரம். பல்லாவரம் அதில் ரொம்ப முக்கியமான இடம், ஏன்னா ரூட்டு. இப்போ ஏன் வந்து ஏர்போர்ட் அந்த இடத்துல போட்டான்னு நினைக்கிறீங்க? ஏர்போர்ட் அந்த இடத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடையார் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வர்ற மொத்த வருமானமும் செல்வமும் இந்த பகுதிக்கு வரணும்னா அந்த ஆற்றை கடந்து வரணும். ஸோ அந்த இடத்துல தான் மிலிட்ரியை கொண்டு வந்து இறக்குறான். மிலிட்ரி வந்த இடத்துல தான் ஏர்போர்ட் உருவாச்சு. பிரிட்டிஷ் வந்து இறங்கும்போது அது வந்து இராணுவ கேந்திர இராணுவத்தலம். இன்றைக்கும் அங்கே அந்த கேம்பஸ் எல்லாம் மிலிட்ரியோடது தான் இருக்குது. எங்கெல்லாம் நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும், வரலாறு திரும்ப ரிவர்ஸில் பார்க்கும்போது அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் அழிச்சு தான் அதை வந்து பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி காஞ்சிபுரம்ங்கிற அந்த ட்ரேட் சென்டரை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்த பிறகு இன்றைக்கி ஆதி காமாட்சி காணாமல் போயிடுச்சு. யாருமே நம்ம அதை பற்றி ஆதி காமாட்சிங்கிறதே நம்ம இப்போ இருக்கிற பேரோட ஓல்டு வெர்ஷன் நம்ம சொல்கிற மாதிரி தான், நோக்கியா ஃபோன்னு சொல்கிற மாதிரி தான், ஆப்பிள் ஃபோன்லேருந்து நோக்கியான்னு டைப் பண்ணுற மாதிரி தான் அது. அந்த மாதிரி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது இல்லை. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்கவே நடந்திருக்கு. அவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இருந்ததை கண்கூடா. இப்போ ஒரு மசூதியை இடிக்கும் போது நமக்கு அது அரசியல் எவ்வளோ தூரம் தெரியுதோ அதே மாதிரி தான் இதுவும். எங்கேருந்து எது பிடுங்கப்பட்டது, எங்கேருந்து எதை எடுக்கிறாங்க, யார்கிட்டேருந்து அதை எடுக்கிறது மூலமாக யாருக்கு ஆசை காட்டுறாங்க, யாருக்கு ஆசை காட்டுறதன் மூலமாக எதை இழக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வழியில் பின்னோக்கி போகும்போது முக்கியமானதாக மாறுது. இதை நேரடியாக ஆ.சிவசுப்ரமணியன் வந்து நம்மகிட்ட சொல்ல முடியாது. அப்போ அவங்க உருவாக்கி வைக்கிற இந்த கதைகளை போய் தேடி போய் அவங்க எழுதி பதிவு பண்ணும்போது இதன் பின்னணியிலேயே இருக்குது. இப்போது யார் எந்த சிந்தனையோடு எதை முன்வைக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான அரசியல். அதை புரிஞ்சுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த தகவல்களை நம்ம உள்வாங்கிக்கலாம். இந்த தகவல்கள் எழுதப்பட்டதன் பின்னால் உள்ள அரசியலை நாம் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேருந்து படித்தா தான் தெரியும். இப்போ தோழர் குறிப்பிட்டு பேசும்போது தர்மராஜ் புத்தகத்தை பற்றி பேசுனீங்க இல்லையா? தர்மராஜ் எழுதும்போது அவருடைய பார்வையில் அவர் வந்து ஒரு உண்மையை பேசுகிறதும், வேறு ஒருவர் தன்னுடைய பார்வையில் ஒரு உண்மையை பேசுகிறதுக்குமான ஆங்கிலே வேறையாக மாறுது. இப்போ என்னுடைய பார்வையில் தான் நான் பேசிகிட்டு இருப்பேன், அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது வேறு கதை. இப்போ எல்லாருமே ஒவ்வொரு சாகால உட்காந்துருப்போம் மாதிரி தான் அந்த இடங்கள் இங்கே உருவாகிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த சிறு தெய்வங்கள் யார் அப்படின்ற இடத்த நோக்கி தான் நம்ம போகிறோம். நம்ம நவீனத்திலிருந்து பழமையின் இருமையை விடுதலை செய்கிற இடம் தான் அங்கே முக்கியமானதாக மாறுது. அதில் தோழர் பேசும்போது சரியாக ஒரு விஷயத்த சொன்னார், பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட வன்முறை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சாதி ரீதியான வன்முறை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனம் தானே நம்ம. இப்போ விடுதலையாகி வந்ததுக்கு பிறகு நாம் என்ன மனநிலையில் இருக்கோங்கிறதே நமக்கே தெரியல. நம்ம எது கிடச்சிருக்குன்னு நமக்கு தெரியல. எது சீரியஸாகவே நம்மளை நிறைய பேருக்கு அது தெரியல. அது தெரிஞ்சவங்கள்ட்டோட நம்ம உரையாடவும் தயாராக இல்லை.
ஈவன் ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறதாக இருந்தாலும் கூட நமக்கே புரிய மாட்டேங்குது. நம்மளே வந்து அது பற்றின மாற்றுக்கருத்துக்களோடு இருப்போம். பொதுப்படையாக சொல்லலை, எல்லோரையுமே ஒரு ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான குழப்பங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கும்போது உரையாடல் ரொம்ப முக்கியமானதாக மாறுது. அந்த உரையாடல் நிகழ்த்துகிற புத்தகமாக தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். இந்த புத்தகம் மட்டும் இல்லை, இது சார்ந்த படைப்புகளை பார்க்குறேன். ஈவன் வந்து இப்போது ஒரு கல்லூரிக்கு போகிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம், வெளியே போயிடுறோம். வெளியே போன நமக்கு ஏதோ ஒரு நம்ம படித்ததன் சார்பாக ஒரு வேலை கிடைக்குதுன்னா அது சார்ந்து நம்ம போயிடுறோம். நாம் யாருமே நாட்டுப்புறவியலோ நம்மளுடைய பழைய மூதாதையரோ நம்ம பெரிய வம்சவழியோ இந்த பிரச்சனையோ போய் பார்க்குறது இல்லை. இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த பழமையோட பெருமிதத்தை தோளில் போட்டுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நான் அப்படியே கொஞ்சம் தேடி தேடி போகிறேன், அப்படியே போய் 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 என் தாத்தனோட தாத்தா எல்லாரையும் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு அக்யூஸ்ட் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னா என்ன? இதுதான் அங்கே ஒரு பிரச்சனையே இருக்குது. இதையுமே இந்த புத்தகத்தில் பேசியிருக்காரு. பழமையோட பெருமிதத்திலேருந்து விடுதலையாகிறது ரொம்ப முக்கியமானது, பழமையோட குற்றங்கள்லேருந்து விடுதலையாகிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டையும் வந்து இந்த பார்வையிலேருந்து நம்ம செய்கிறதுக்கான அரசியல் நமக்குள்ளே துளிர் விடுறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு ஒரு நல்ல காலகட்டத்தில் அவர் வந்து செஞ்ச வேலைகளோட தொகுப்பாக தான் இது இருக்குது. இது வந்து உங்களுக்கு முழுமையான திறப்பை தருமா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏன்னா முழுமையான திறப்புங்கிறது இங்கே ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு கதவை திறக்கிறீங்க, அந்த கதவுக்குள்ளே இருக்கிற அறைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறீங்க, வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது தான் நமக்கு ஒரு புத்தகத்துலேயுமே நடக்குது. இந்த புத்தகத்தில் என்னென்னா, இதுவரைக்கும் அதிகமாக பேசப்படாத ஏரியாக்களில் வேலை செஞ்ச ஒரு 14 கதைகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இதை வாசிக்கிறதுன் அடிப்படையில் இருந்து நாம் இன்னும் அடுத்த அறையோட கதவை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நாட்டாரியல் அப்படின்ற ஒரு ஒரு கல்லூரிக்குள்ளேயோ அந்த துறைக்குள்ளேயோ போன ஆள் கிடையாது. நாம் தோப்பாவது அகாடமிக்கிலேருந்து அந்த விலங்கு ஒடிச்சிட்டு வெளியே வந்துட்டார். நாம் ரொம்ப ரோட்டில் இருக்கிற அனாத மாதிரி தான். இந்த துறை குறித்து உரையாடுறதுக்கான ஆட்களே கிடையாது. ரொம்ப சொற்பம் தமிழில் கார்த்திக் தெரியும், அந்த காளிக்கூத்து கதை எழுதுனதுக்கு பிறகு இதுவரைக்கும் எனக்கு அது குறித்த சரியான உரையாடல் நிகழவே இல்லையோ அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஏன் அந்த கதையை நான் எழுதியிருக்கேங்கிற ஹோல்டில் நான் இதை பேசவே இல்லை, அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான். அந்த அதுக்கு ஒரு நிகழ்வு வச்சுருந்தாங்க, அப்போ தான் அந்த காஞ்சிபுரம் சம்பவம் தான் இந்த கதை எழுதுறதுக்கான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் வாசகசாலையில் படிங்க, இது ஒரு விளம்பர இடைவேளை. ஏன் சொல்கிறேன்னா, நாம் எந்த அடையாளத்திலேருந்து விளக்கப்படுறோங்கிறது நமக்கு முதல்ல புரிய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த நிலத்தில் வாழ்ந்துட்டோம், நம்ம போய் பாகிஸ்தான்காரன் கூட போய் சண்டை போடுறதுக்கு நம்ம ஒரு நாளும் கத்தி எடுக்க போகிறதில்ல, கம்பு எடுக்க போகிறதில்ல. ஆனால் நமக்கு அது தேசியம்ங்கிற பேரில் திரும்ப திரும்ப எடுத்துக்க ஒழிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா நம்ம காதில். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படையே நம்மளோட நிற்கிற இடத்துலேருந்து நாம் நம்மளை புரிஞ்சுக்கிறதுலேருந்து தான் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இது மாதிரியான அரசியல் உரையாடல் இருக்கிற புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் நன்றி, உரை முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சிலர் ரொம்ப முக்கியமான ஆய்வாளர்கள் இருக்காங்க, அதில் வந்து ஃபிக்ஷனை உருவாக்குற ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த கதைகளை திரும்ப பேசுகிறதுக்கு இந்த கதைகளையே திரும்ப போய் படிக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அகலிகை கதையை எத்தனை பேர் தமிழில் எழுதிட்டாங்க, அகலிகை கல்லை மிதிச்சிட்டான்னு சொல்கிறத திரும்ப திரும்ப எழுதிட்டாங்க. மகாபாரதத்தில் வர்ற ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து இப்போ வரைக்கும் RRR ஒரு படத்தை உருவாக்க முடியுது. மகாபாரதத்தில் இருக்கவனையும் ராமாயணத்தில் இருக்கவனையும் ஒன்று சேர்க்க முடியுது. இதெல்லாமே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஏன் நம்முடைய தெய்வ கதைகள்லேருந்து, ஏன் நம்முடைய பின் கதைகள்லேருந்து, தெய்வத்தை கூட எடுத்துருங்க, நம்ம நாத்திகம் பேசுனா அது கூட போக வேண்டியதில்லை, அந்த பின் கதைகள்லேருந்து நாம் ஏன் வந்து ஃபிக்ஷன் உருவாக்குறது இல்லை அதிகமாக அப்படின்றது எனக்கு ஒரு குறையாக இருக்குது. ஸோ அது உருவாகலாம், உங்கள்கிட்டருந்தும் உருவாகலாம். உருவாகிறவர்கள் அடிப்படையில் அவர்களை வந்து என்ன சொல்ல, அவர்களை கொஞ்சமாவது நம்ம வந்து உரையாடலாம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி.